రాజరసేన. இனி செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே பனிமூட்டத்தால் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மும்பையிலிருந்து லோக்மானியா திலக் விரைவு ரயில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. கட்டாக் அடுத்த நெருகுண்டி ரயில் நிலையம் அருகே வந்தபோது ஏற்கனவே அங்கு நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதியது. இதில் பயணிகள் ரயிலின் 7 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் ரயில்வே பெட்டிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடும் பனிமூட்டம் நிலவியதே இந்த விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. ஊதிய உயர்வு கோரி வங்கி ஊழியர்கள் சங்கம் வரும் 31ஆம் தேதி முதல் 2 நாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளதால் வங்கி சேவைகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் 15% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் இதனை ஏற்க மறுத்துவிட்ட இந்திய வங்கிகள் சங்கம் 12.25% ஊதிய உயர்வு மட்டுமே வழங்க முடியும் என்று அறிவித்தது. இது தொடர்பாக கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதனால் வரும் 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக வங்கி ஊழியர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மார்ச் 11ஆம் தேதி முதல் 3 நாட்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் வங்கி ஊழியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. பழனியில் செல்போனை பார்த்தபடி தனியார் பேருந்து ஓட்டுநர் பேருந்து ஓட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. பழனியிலிருந்து செந்துறை சென்ற தனியார் பேருந்தை செல்போனில் வாட்ஸ்அப் பேஸ்புக் பார்த்துக் கொண்டே ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் இயக்கியுள்ளார். பயணிகள் கண்டித்தும் ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஓட்டுநரின் செயலை செல்போனில் படம் பிடித்த பயணி ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். கிரிக்கெட் ரசிகர்களால் உலகெங்கும் அறியப்பட்ட 83 வயது இந்திய கிரிக்கெட் விசிறி சாருலதா பட்டேல் உயிரிழந்தார். இங்கிலாந்தில் வசித்து வந்த அவர் தள்ளாத வயதிலும் மைதானத்திற்கே நேரில் வந்து போட்டிகளை உற்சாகமாக பார்த்து ரசிப்பார். அவரது ஆர்வம் குறித்து கேள்விப்பட்ட விராட் கோலி கடந்த ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசத்துக்கு எதிரான ஆட்டத்தை காண டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்தார். சாருலதாவின் கிரிக்கெட் பற்றை பார்த்து வியந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அவரது இருக்கைக்கே நேரில் சென்று பாராட்டினர். அதன் மூலம் சாருலதா கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார். இந்நிலையில் அவர் மறைந்ததாக அவரது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குடும்பத்தினர் பதிவிட்டுள்ளனர். வேலூரில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் சேன்பாக்கம் கஞ்சால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பரத். பொங்கல் அன்று தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்த பரத்தை அதே பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் என்பவர் முன்விரோதம் காரணமாக இரும்பு கம்பியால் தாக்கினார். எதிர்பாராத இந்த தாக்குதலால் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த பரத்தை உடனடியாக அங்கிருந்தவர்கள் CMC மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரத் பலியானார். இதுகுறித்து வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் திருநாளில் ஆட்டோ ஓட்டுநர் கொலையான சம்பவம் சேன்பாக்கம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிர்பயா குற்றவாளி முகேஷ் சிங்கின் கருணை மனுவை டெல்லி துணைநிலை ஆளுநர் நிராகரித்துள்ளார். முகேஷ் சிங்கின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பினார். இதனை நிராகரிக்க வேண்டும் என்று டெல்லி மாநில அரசு துணைநிலை ஆளுநருக்கு பரிந்துரைத்தது. இதையடுத்து முகேஷின் கருணை மனுவை டெல்லி துணைநிலை ஆளுநர் நிராகரித்தார். இதையடுத்து மனுவை நிராகரிக்க வேண்டுமென்ற பரிந்துரையுடன் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சக பரிசீலனைக்கு பின் குடியரசுத் தலைவர் இறுதி முடிவெடுப்பார். நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். கன்னட திரையுலகில் கிரிக் பாட்டி படத்தின் மூலமாக அறிமுகமானவர் ராஷ்மிகா மந்தனா பின்னர் கீதா கோவிந்தம் படத்தில் விஜய் தேவரகொண்டாவுடன் இணைந்து நடித்ததன் மூலம் தெலுங்கு மட்டுமல்லாது தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்தார். மீண்டும் விஜய் தேவரகொண்டாவுடன் டியர் கம்ரேட், மகேஷ் பாபுவுடன் சரிலேறு நீக்க வெறு படங்களிலும் தமிழில் கார்த்திக் ஜோடியாக பெயரிடப்படாத ஒரு படத்திலும் ராஷ்மிகா நடித்துள்ளார். இவர் ஒரு படத்திற்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாகவும் அதனை பணமாக பெற்றுக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடகு மாவட்டத்தில் உள்ள ராஷ்மிகா மந்தனாவின் பெங்களூரு வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர்.
நடப்பாண்டுக்கான பிசிசிஐ கிரிக்கெட் வீரர்கள் ஒப்பந்த பட்டியலில் மகேந்திர சிங் தோனியின் பெயர் நீக்கப்பட்டிருப்பது அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடும் வீரர்கள் மற்றும் அவர்களது ஊதிய ஒப்பந்த பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டு வருகிறது. இதன்படி நடப்பாண்டுக்கான வீரர்கள் ஒப்பந்த பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த ஆண்டு முதல் தர வீரர்கள் பட்டியலில் இடம்பிடித்திருந்த மகேந்திர சிங் தோனியின் பெயர் இந்த முறை நீக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியுடன் இந்திய அணி வெளியேறியதை அடுத்து தோனி ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்து வருகிறார். கிரிக்கெட்டிலிருந்து தோனி ஓய்வு பெறக்கூடும் என பல்வேறு யூகங்கள் வெளியாகி வரும் நிலையில் பிசிசிஐ பட்டியலில் அவரது பெயர் நீக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. 156 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு திறக்கப்படும் நீர் நிறுத்தப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்காக ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 15 வரை 135 நாட்கள் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 13 தண்ணீர் திறக்கப்பட்டதால் நீர்த்திறப்பு காலத்தை நீட்டிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்று அரசும் ஜனவரி 15 வரை தண்ணீர் திறந்துவிட்டது. மொத்தம் 8.39 டிஎம்சி நீர் வழங்கப்பட்ட நிலையில் நீர்த்திறப்பு நிறுத்தப்பட்டது. காலை 8 நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் 110.35 அடியாகும். நீர் வெளியேற்றம் 800 கனஅடியாகும் உள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளான மலாவி, கென்யா மற்றும் கானாவில் உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 435,000 பேர் மலேரியாவால் உயிரிழக்கின்றனர். இதில் 250,000 மேற்பட்டோர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகள் மலேரியாவிற்கு பலியான சூழலில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மலாவியில் முதல் முறையாக மலேரியா தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கென்யா மற்றும் கானாவிலும் குழந்தைகளுக்கு மலேரியா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. Because of his ethnicity, the very oath which is prescribed by the constitution. தான் ஒன்றும் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது என கேரள அரசை அம்மாநில ஆளுநர் கடுமையாக சாடியுள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தனக்கு தகவலை தெரிவிக்காமல் மாநில அரசு உச்சநீதிமன்றம் சென்றுள்ளதாக சாடியிருக்கிறார். அரசியல் சாசனத்தின்படி மாநிலத்தின் தலைவரான தானே செய்தித்தாளை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளதாகவும் தான் ஒன்றும் ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். மும்பை பங்குச்சந்தை வரலாற்றில் முதன்முறையாக சென்செக்ஸ் 42,000 புள்ளிகளை கடந்து சாதனை படைத்தது. காலை வர்த்தகம் ஏற்றத்துடன் தொடங்கிய நிலையில் சென்செக்ஸ் 156 புள்ளிகள் உயர்ந்து 42,029 புள்ளிகளை தொட்டது. அதன் பின்னர் படிப்படியாக வீழ்ச்சி கண்ட சென்செக்ஸ் நேற்றைய வர்த்தகத்தை விட 11 புள்ளிகள் குறைந்து 41,861 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெறுகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.